300 ரூபா கொடுத்து நாங்கள் ஆட்டோவில் வந்துருக்குறோம். ஆட்டோவுக்கு இப்போ எங்களுக்கு யார் கொடுக்குறாங்க? நாங்கள் என்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்தோம்? You face a lot of problem in your life related to civil things, right? Your roads are not good, the problems you are facing. So this is the time you respond and you select your candidate accordingly. அதே மாதிரி அரசாங்கமும் எங்களுக்கு நல்லது பண்ணணும். கொஞ்சம் விலைவாசி கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிருக்கோம், இங்கே தான் இருக்கோம் நாங்கள். அண்ணா கவர்மெண்ட் பரவாயில்ல, நல்லா செஞ்சுக்கிட்டு இன்னும் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். இன்னும் வந்துச்சுன்னா இன்னும் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எல்லாருக்கும். ஆட்டோவுக்கும் 300 ரூபா கொடுத்துருக்குறோம். ஆட்டோவுக்கு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பதில் நான் சொன்னேன், 300 ரூபா கொடுத்து நாங்கள் ஆட்டோவில் வந்துருக்குறோம். ஆட்டோவுக்கு இப்போ எங்களுக்கு யார் கொடுக்குறாங்க? அது யாரானே எங்களுக்கு 10 ரூபா உதவு பண்ணுறாங்க. நாங்கள் என்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்தோம்? இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஓகே, நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கண்டினியூஸாக 7-6 times அவங்க தான் வின்னரு. ஸோ நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு தான் ஓட் போட போகிறேன். ஆனால் எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லா பார்க்குறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை எங்கள் இதில், எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் எலெக்ஷன்னாலே எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இது பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்கவுங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு லீவ் கொடுத்ததுனால ரொம்ப நல்லா தான் போச்சு. ஏன்னா எல்லோரும் வந்து ஓட் பண்ணேன்னா நானும் பண்ணிவிட்டேன், நீங்கள் எல்லோரும் வந்து ஓட் பண்ணிவிடுங்க. எல்லாருமே நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லா இந்த கவர்மெண்ட்டும். பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சேஞ்ச் வரப்போதா இல்லை சேம் கவர்மெண்ட் கண்டினியூ ஆக போதான்னு. ஐம் ஃபீலிங் குட் பிகாஸ் ஐ திங்க் எவ்ரி திங் ரேப்ட் அப் இன் 20 minutes. ஐ ஜஸ்ட் கேம் இயர் அண்ட் எவ்ரி திங் ஃபினிஷ் இன் 20 minutes. ஸோ ஃபீலிங் வெரி குட் அண்ட் ஐ ஹவ் ஓட்டிட். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் ஓட் அண்ட் திஸ் இஸ் த அப்பர்ச்சுனிட்டி வேர் யூனோ யூ ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் யுவர் லைஃப் ரிலேட்டட் டு சிவில் திங்ஸ், ரைட்? யுவர் ரோட்ஸ் ஆர் நாட் குட் ஆர் யார் நோ இன் யுவர் விக்சினிட்டி த போலீஸ் இஸ் நாட் விசிட்டிங் ஆர் வாட் எவர் the problems you are facing. So this is the time you respond and you select your candidate accordingly so that this country can progress. நாட்டுக்கு வந்து இன்னும் நன்மைங்கள்லாம் இந்த வர்ற பசங்க வந்து கொஞ்சம் நம்ம இது சமுதாயம் ஓட்டு உரிமை நம்மளுக்கு இருக்குது, நம்ம வந்து போடணும் அப்படின்னு நிறைய பேர் போட மாட்டுறாங்க, வர்றதுக்கு கூச்சப்படுறாங்க, செய்யறதுக்கும் அது இது பண்ணுறாங்க என்ன செய்யுதுன்னு. ஆனால் கவர்மெண்ட்டு செய்கிறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். யூஸ் பண்ணி இந்த வர்ற பசங்க வந்து சமுதாயத்துக்கு அவங்களும் சேர்ந்து ஒத்துழைக்கணும். ஐ சி ஐ மீன் எவ்ரி திங் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. யா ஐ மீன் இஃப் யூ டாக் அபவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட் இஸ் லிட்டில் ஸ்லோ, பட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் ஹார்ட் டு கீப் இட் இன் மூமெண்ட். நான் காலையிலே 7 மணிக்கெல்லாம் ஓட் போடுறதுக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் ஃபேமிலி எல்லாம் வந்தோம். 7:30 மணிக்கெல்லாம் ஓட் போட்டு முடிச்சியாச்சு. நல்லா தான் பண்ணின்னு இருக்காங்க, இனிமேல் நல்லாவும் இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கோசரம் நாங்கள் எங்களுடைய டியூட்டியை நாங்கள் கரெக்டாக பண்ணணும், அவ்வளோதான் நாங்கள் பண்ணிட்டோம். அதே மாதிரி அரசாங்கமும் எங்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் விலைவாசி கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிருக்கோம், இங்கே தான் இருக்கோம் நாங்கள். அண்ணா இந்த கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஏழைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிருந்தால் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு தான் நாங்கள் யோசனை பண்ணுறோம். 35 வருஷமாக தான் நம்ம ஓட்டு பண்ணுறோம். அதுக்கு முன்னே நம்ம ஊரில் தான் பண்ணியிருந்தோம். 35 வருஷமாக தான் இப்போ நம்ம இங்கே ஓட் பண்ணிக்கிறோம். இங்கெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ ஆல்ரெடி. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு வர நம்பிக்கை மேலே நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து ஓட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இங்கே இருக்கிற மக்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் என்னோடய கடமையை ஆட்டிட்டேன். பார்ப்போம் என்ன நல்ல செய்தி வருது அப்படின்றத. காட்டி போட்டுக்கோ, காங்கிரஸ் கழிக்குதா எது கழிக்குதா தெரில, எல்லாரையும் நல்ல மருதி வச்சு நல்லா மருதி வந்தாங்கன்னா போதும், அதுதான் நம்மளுக்கு மெயின். அத்திப்பிள்ளை வந்து 5,000-10,000 கொடுத்துருக்குறாங்க ஒரு ரோட்டுக்கு. அத்திப்பிள்ளை இங்கே என்ன 10 ரூபா கொடுத்தாங்க எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பேசுனா நான் நல்லா தான் பேசுவேன், அதனால் போதுமா ஒன்றும் பேசணும். வணக்கம், நீ கனடா எலெக்ஷன்ஸ் என்ன ஓட்டு நான் போட்டாச்சு. இட்ஸ் பின் 10 இயர்ஸ் ஆக்சுவலி, 10 வருஷம் ஆச்சு பெங்களூர் வந்து. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம், வெரி ஹாப்பி மூமெண்ட். எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ரோடு சரியில்லை, டிராஃபிக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளைண்ட் மட்டும் பத்தாவது நினச்சேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டெப், இது கண்டிப்பாக தொடரும். என்னோடய கடமை நான் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த டைம் இல்லைனாலும் இந்த டைம் உள்ளவங்க கண்டிப்பாக போய் போடுங்க. இந்த டைம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் யூ காஸ்ட் யுவர் ஓட். தேங்க்யூ.